ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சீஸ் ப்ரெட். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது லைனாக ஒன் பை ஒன்னாக பார்த்துருங்க. இன்றைக்கி நான் 4 எக் எடுத்திருக்கேங்க. அதை வந்து நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ண எக்கோட நான் ஒரு பாதி கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேங்க. 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேங்க. அடுத்ததாக உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி ப்ரெட் எடுத்து அதில் நடுவில் ஸ்கொயராக இருக்கிற மாதிரி அதை ஓப்பன் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து சீஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். பேன் சூடானதுக்கப்புறம் லைட்டாக வந்து எண்ணெய் தடவிருக்கேங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை அதில் எடுத்து வச்சுக்கலாங்க. அந்த இடையில் இருக்கிற கேப்பில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை வந்து அதில் ஊற்றிடலாங்க. சீஸ் ஸ்லைஸை சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ப்ரெட்டை வந்து நம்ம வெட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா, அந்த பீஸ் எடுத்து கவர் பண்ணி மூடிடலாங்க. இப்போ ஒன் சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இனி அடுத்த சைடு வந்து நம்ம திருப்பி போட போகிறோம். அப்படி திருப்பும் போது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதை வந்து திருப்பி போட்டிருக்கேங்க. லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வேக விடுங்க. பட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே இது வெந்துடும். நம்ம இதை அப்படியே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இந்த மாதிரியே எல்லா ப்ரெட்டையும் போட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல சீஸியாகவும் இருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.